அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு வந்து தேதி 26 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆளுமையை நம்ம பார்க்க போகிறோம். உலகில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு அயர்லாந்து நாடக ஆசிரியர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா. நம்ம எடுத்தோன்னு ஒரு ஆளை வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்போம், அதுக்கு அடுத்த முக்கியமான ஊர் எந்த, உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்போம். அது மாதிரி ஜார்ஜ் பெர்னாட்ஷான்னு சொல்லி நம்ம பேர் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், அவர் எந்த ஊர்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதுதான் அவர் ஊர் வந்து அயர்லாந்து. அயர்லாந்துலேருந்து மேடம் பிளாவஸ்கி, வேறு அன்னி பேசண்ட்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, மன்னிக்கும், இவங்கள்லாம் முக்கியமான ஆளாக இருப்பாங்க. அதுக்கடுத்து வீரமாமுனிவர் இத்தாலி, ஜி போப்பு கால்டுவெல், இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து அயர்லாந்துன்னு நான் நினைக்கிறேன். சேரைட், இவர் வந்து எதில் சிறந்தவர் அப்படின்னா நாடகாசிரியர். முதல்ல இவர் பேர் நம்ம ஜார்ஜ் பெர்னாட்ஷா நம்ம கேள்விப்பட்ட பேர். அவர் என்ன தொழில் பா, எந்த ஊருக்கார், அயர்லாந்துக்காரு, நாட்டுக்கார், என்ன தொழில் பார்க்காரு, நாடகாசிரியர். இதுதான் ரைட். அடுத்து நம்ம தொடர்ந்து இவரை பற்றி பார்ப்போம். அயர்லாந்தில் டப்ளின் அப்படின்ற ஒரு நகர் இருக்குது. 1856 பிறக்கிறார், 19வது நூற்றாண்டுன்னு நடுப்பகுதியில், நூற்றாண்டுனா 100 ஆண்டுகளே உள்ளடக்கிது, அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. 100 ரூபா இன்றைக்கி செலவழிக்கிறது ஈஸியான விஷயம் தானே, அது மாதிரி 100 ரூபா சின்னது தான், பெருசு நடச்சா படிக்க முடியாது, அதனால் 100 ரூபா. அரசு வேலையுடன் தானிய வியாபாரமும் செய்து வந்த இவரோட தந்தை வந்து, இவரோட அப்பா தான் குடித்து அளிப்பார் வருமானத்தை, ஆனால் இவர் குடிக்க மாட்டார். வறுமை வாடிய குடும்பம் வந்து வீட்டுக்கு கூட வாடகை கூட பணம் இல்லாமல் கடற்கரையிலுள்ள ஒரு ஓட்ட படகுல தங்கியிருக்காங்க. 10 வயதில் பள்ளியில் சேர்ந்திருக்கார் இவர், 4 ஆண்டுகள் மட்டுமே படித்தார். புத்தகம் படிப்பதில் வந்து அதிக நாட்டம் உள்ளவர். பாடகி, இவங்க அம்மா வந்து சிங்கர், பாடகியான தாய் சிறுவர் பெர்னாட்ஷாவை அழைத்து கொண்டு வந்து கணவர் வந்து பிரிஞ்சிடுறார், டைவர்ஸ் வாங்கிட்டு, டைவர்ஸ் வாங்கினாரான்னு சொல்லி எனக்கு தெரியல, பிரிஞ்சிடுறார். வார வாரம் அம்மா தரும் 1 பவுண்டு, 1 பவுண்டுனா கிட்டத்தட்ட 100 ரூபா பக்கத்தில்னு வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு 1 பவுண்டு பணத்தை வந்து புத்தகம் வாங்குறதுக்கே செலவழிக்கார் பெர்னாட்ஷா. சிறு வயதில் தாயிடம் கற்ற இசை பின்னாளில் இவரை இசை விமர்சகராக மாற்றியது, இசையை வந்து விமர்சிக்கார். இசை விமர்சகராக அது வந்து மிகப்பெரிய ஒரு தொழிலாக கூட இவருக்கு வந்து இருந்திருக்கு. இங்கிலாந்து சென்று, இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்து எஸ்டேட் அலுவலகத்தில் எழுத்த ரைட்டராக வேலை பார்க்கார், ஜூனியர் அசிஸ்டண்ட் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவு. அப்போது நிறைய எழுதி பத்திரிகையில் அனுப்பினார், ஏகப்பட்டது திரும்பவும் வந்துச்சு, அப்படி இருந்தாலும் தொடர்ந்து எழுதுறாரு. தொடர்ந்து அதுக்கடுத்து பத்திரிகையில் வந்து அவரோட பத்திரிகை வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. விடோயர்ஸ் ஹவுஸ் பார்த்தீங்களா, அவங்க அம்மா வந்து பிரிஞ்சிருக்காங்க, அப்போ கணவனை இழந்தவர், ஆனால் கணவனை பிரிஞ்சவர்னு. விடோயர் ஹவுஸ் என்ற முதல் நாடகத்தை 1892 எழுதுறார். கிட்டத்தட்ட 56, 76, 76, 86, 96 கிட்டத்தட்ட வந்து 36வது வயசில் எழுதுகிறார். 60க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளார். பல நாடுகளில் வந்து இவரோட நாடகம் வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த காலகட்டத்தில் லண்டன் நாடக மடைகள் உற்சாகமாயின, இந்த நாடகத்தெல்லாம் பார்த்து சென்டிமெண்ட் நிறைந்த பொழுதுபோக்கு அரங்குகளாக இவை இருந்தன, இவரோட நாடகங்கள். அதிலேயே நீதி, ஜஸ்டிஸ், அரசியல், பாலிடிக்ஸ், பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக் அஃபேர்ஸ், விவகாரங்களை வந்து அஃபேர்ஸை வந்து தீம்ஸை வந்து முக்கியமான அந்த இதை வந்து எடுத்துக்கூறு மன்றங்களாக மாற்றினார். நாடங்கள் பொதுவாக இல்லாமல் அரசியல், நீதி மற்றும் பொருளாதார விவகாரங்களை எடுத்துக்கூற மாற்றினார். அப்படியே இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த அப்படின்னா பம்மல் சம்பந்தன் முதலியார், பம்மல் சம்பந்தனார், அதுக்கடுத்து நாடக உலகின் இமயமலை வந்து சங்கர்ராத சுவாமிகள், அதுக்கடுத்து நாடக நூல், நாடகவியல்னு ஒரு நூலை எழுதின வந்து பரிதிமார் கலைஞர், இவங்கள்லாம் முக்கியமானவங்க. பொதுவாக வள்ளலாரை பற்றி கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும். வள்ளலாரை பற்றி பல ஒரு லேடி, ஒரு அம்மா ராமலிங்க சுவாமிகள் சரிதான் எழுதியிருக்கிறாங்க. இதை தாண்டி வள்ளலாரை பற்றி ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும். அதுக்கடுத்து வள்ளலாறு வந்து நாடகத்தோட தொடர்பு கொடுத்தன அப்படின்னா சமரச சன்மார்க்க சங்கம், அல்ல சமரச சன்மார்க்க சபைன்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல, சமரச சன்மார்க்க சபை அப்படின்ற பேரில் ஒரு நாடக கம்பெனியை வந்து சங்கர்ராத சுவாமிகள் நடத்திருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இவரது அனைத்து படைப்புகளுமே சமூகத்தில் நிலைப்பு வரும் சிக்கல்களை பிரதிபலிக்குது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அவரது எழுத்து போலவே நிஜ வாழ்க்கையின் பேச்சிலும் நகைச்சுவை நையாண்டி வந்து இருக்கும்.
ஐந்து நாவல்கள், ரெண்டு சிறுகதை தொகுப்புகள், ஏராளமான கட்டுரைகளை வந்து வெளியிட்டிருக்கார். பிரிட்டன் ஜோசலிஸ்ட் அமைப்பான பேபியன் சொசைட்டி உறுப்பினர்களுடன் இணைந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் நிறுவனத்தை வந்து 1895 தொடங்கினார். பார்த்துக்குங்கப்பா, சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து, ஆனால் இதில் ஏதோ சம்மந்தம் இருக்குது, நம்ம சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்கள், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை வந்து ஜார்ஜ் பெர்னார்ட்ஷா தான் முதல் தொடங்குறார். இவர் வந்து நாவல் ஆசிரியர், கதை ஆசிரியர், விமர்சகர், கடிதவியலாளர் என பன்முகத்திறமை கொண்டவர். இவர் 2.50 லட்சம் கடிதங்கள் எழுதியாக கூறப்படுகிறது. அதிகமாக கடிதம் எழுதியிருக்கார் இவர். ஏன்னா நேரு வந்து இந்திரா காந்திக்கா யாருக்கும் எழுதுவாங்க, அது மாதிரி இவர் எழுதியிருக்கார். நாடகங்களுக்கு நீண்ட முன்னுரை எழுதுவார், மிக பெருசாக எழுதுவார். சில நேரம் நாடகத்தை விட இது வந்து பெருசாக இருக்கும். இவரது இசை விமர்சனங்கள் ஜாஸ் மியூசிக் என்ற பெயரில் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு 1925 வாங்கியிருக்காரு. நம்ம பெரியாரோட வாழ்க்கையை தொடர்பு படுத்தலாம். அதுக்கடுத்து இது வந்து உப்பு காலத்துக்கு நடுநிலைப்பட்ட காலம், மன்னிக்கவும், ஒத்துழையாமை இயக்கத்து காலத்துக்கு பிறகு நடுநிலைப்பட்ட காலம். இப்போ கூட அந்த டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பெரியார் நடத்திய இதழ்களில் முக்கியமான ஒரு முத இதழ் வந்து முதல்ல குடியரசு தேவைப்படுமோ அப்படிங்க அந்த தான், அந்த இதழ் தான் 1925. அதுக்கடுத்து சேரன் மாதவி குறுகலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதே ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னா ராஜாஜி வந்து திருச்செங்கோடில் வந்து மகாத்மா காந்தி ஒரு அமைப்பார், அதை படிச்சுக்கணும். பிக் மலியன் என்ற திரைக்கதைக்காக ஆஸ்கர் விருதும் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க, நோபல் பரிசு முக்கியமான பரிசு, ஆஸ்கர் விருதும் கொடுத்துருக்காங்க. இரண்டு பரிசுகளையும் இவர் வென்றிருக்கார். இதை பெற்ற ஒரே படைப்பாளி இவர் தான். புகை மது பழக்கம் தொடாதவர், சைவ உணவு பழக்கத்தை கொண்டவர். பார்த்துங்க, அப்பா வந்து குடியார பையா, ஆனால் இவர் வந்து இப்படி புகை இல்லாமல் மது இல்லாமல் வாழ்ந்திருக்கார். தள்ளாத வயதிலும் சுறுசுறுப்பாக மாநாடுகளுக்கு செல்வதும் உரையாற்றுவதுமாக இருந்தார். படிப்பதையும் எழுதுவதையும் நிறுத்தவே இல்லை இவர் வந்து. ஆங்கில உலகின் மகத்தான பங்களிப்பை வழங்கிய பெர்னார்ட்ஷா 94 வயதில் 1950 வந்து மறைஞ்சு போயிறார். அதான் இவர் வந்து மிகப்பெரிய முக்கியமான ஆள், ஜார்ஜ் பெர்னார்ட்ஷா, அயர்லாந்துக்கார், நாடகாசிரியர் மற்றும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸை தொடங்கினவர், நோபல் பரிசு வாங்கினவர் இலக்கியத்துக்கு, பிக்மலியன் என்ற திரைக்கதைக்காக ஆஸ்கர் விருதையும் பெற்றவர் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.